அரும்புகளின் செவ்வாய்க்கனி மொழியிலிருந்து பொழியும் எம் மலலை தமிழே, எண்ணங்கள் பிறரறிய ஏதுவாய் அமைந்த எம்மொழி தமிழே, ஊரங்கும் வாய்மொழியாய் ஒழிக்கும் எம் அழகு தமிழே, நற்றமிழே செந்தமிழே இயற்றமிழே என என் தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம் மாணவ செல்வங்களே, இந்த சொற்பூங்கா என்ற விரிவான தலைப்பு செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் அவர்கள் எழுதிய தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலிலிருந்து செய்திகளை திரட்டி தொகுத்து நமக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இயல் ஒன்று விரிவானம் சொற்பூங்கா. சொற்பூங்கா என்ற தலைப்பே நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அல்லவா? இந்த சொற்பூங்காவை விரும்பாதவர்கள் எவரும் உளரோ? பூங்காவிற்கு சென்றால் மனம் மகிழும், சிந்தனை சிறக்கடிக்கும், கவிதை பொழியும். பூக்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இத்தனை மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இந்த சொற்பூங்கா, அதிலும் தமிழ் சொற்பூங்கா சொல்லவா வேண்டும்? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது என்றார் பாரதியார். நம் பூங்கா என்று சொல்லும் போதே நம் நாவில் தேன் ஊறுகின்றது அல்லவா மாணவ செல்வங்களே? இப்பொழுது நாம் சொற்பூங்காவில் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்வோம். இந்த சொற்பூங்கா நிகழ்ச்சியில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் ஆவார். இவர் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகிலுள்ள வாழவந்தாள்புரம் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த வாழவந்தாள்புரத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். இவர் ஆசிரியராக பணியாற்றியவர். அதுவும் இலக்கண வரலாறு, இலக்கிய வரலாறு, தனித்தமிழ் இயக்கம் என்ற நூல்களை எழுதியவர். அது மட்டுமில்லாமல் இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பன்முகத்தன்மை என்றால் நீங்கள் என்ன என்று கேட்கலாம். அதாவது இத்தனை திறமைகளையும் ஒரு சேர தன்னுள் அடக்கியவர் என்றே கூற வேண்டும். இவ்வளவு திறமைகளை உடையவர் இந்த செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் அவர்கள். இவர் தேவநேயம் என்னும் நூலையும் தொகுத்து அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் தவச்சாலையையும் பாமானர் நூலகத்தையும் அமைத்துள்ளார். இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா, இவர் தான் செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் ஆவார். இவர் பூங்கா பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று பார்த்தீர்களா மாணவ செல்வங்களே? சரி, இந்த பூங்காவில் சொற்பூங்காவில் நம்ம இப்போ செந்தமிழ் இளங்குமரா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால் மூணே மூணு கருத்து தான் மாணவ செல்வங்களே. ஒன்று, தமிழின் காலம் சிறப்பு பழமை. அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து தோன்றிய புதிய சொற்கள். இந்த மூணு கருத்து தான். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், செல் தெளிவாய்ப்பை படிக்க போகிறோம். சரி, இந்த மொழி அப்படின்னு பார்க்கும்போது மொழி வளரும் தன்மை உடையது. எப்படி வளரும்? நாம் தான் சாப்பிட்றோம், வளர்றோம். எப்படி மொழி வளருமா அம்மான்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் வளரும். எப்படி? புதிய புதிய இலக்கியங்கள் தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதிய புதிய இலக்கணங்கள் தோன்றினால்தான் அந்த மொழி வளர்ச்சி பெறும். புதிய புதிய இலக்கணங்கள் மட்டும் தோன்றினால் போதுமா மாணவ செல்வங்களே? அது மட்டும் முடியாது. இனியும் என்ன செய்யணும்? புதிய புதிய இலக்கியங்களோடு புது புது சொற்களும் தோன்ற வேண்டும். அப்போ புது புது சொற்கள் தோன்ற வேணும். தமிழில் தான் நிறைய இருக்கே சொற்கள், அதையே படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இனி எதுக்கு சொற்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது நாம் முன்னாடி பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வோம், கட்டுரை போட்டி பேச்சு போட்டினா ஓடி போய் எங்கே போவோம், நூலகத்துக்கு போவோம், புத்தகங்களை எடுப்போம், நோட்டு பேனாவை எடுத்து எழுதிட்டு வருவோம். எழுதிட்டு வந்து நாம் அதை கலந்துக்கிடுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு போட்டியை நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே எங்கே போகிறோம், இணையத்துக்குள்ளே தான் போகிறோம். கணினி இருக்க இணையத்துக்குள்ளே போகிறோம். ஓடி போய் அங்கே போய் என்ன செய்கிறோம், நமக்கு தேவையானதெல்லாம் தேடுறோம். நல்லா கவனிங்க, ஒரு மொழி கணினிக்குள்ளே போகணுன்னா சும்மா நினச்சா போக முடியாது. அந்த மொழியில் எழுத்து சீர்திருத்தங்கள் செய்யணும். அதே மாதிரி கணினிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய புதிய சொற்கள் தேவைப்படும். அந்த எழுத்து சீர்திருத்தங்களை செஞ்சு புதிய சொற்களை உருவாக்கி தான் நம்ம கணினிக்குள்ள நம்ம தமிழ் மொழியை புகுத்தி வச்சுருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் மாணவர்களே, புதிய சொற்கள் வேணுமா வேண்டாமா? ஆ, வேண்டும். அதனால தான் நம்ம புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும்.
புதிய புதிய சொற்களை அப்படி. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம செந்தமிழ் இயற்றமிழ் உயர்தனி செம்மொழி செம்மொழி தமிழ் பல மகுடங்களை நம்ம தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்கோம், கணினி தமிழ் என்ற மகுடத்தையும் சூட்டியுள்ளோம் என்று சொல்லும் பொழுது எனக்கு பெருமையாக உள்ளதுமான செல்வங்களே. சரி, இந்த பெருமையை நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால், புதிய இலக்கங்கள் தோன்றி புதிய சொற்கள் உருவானதால் தான் நான் இன்று என்ன செய்கின்றோம், நிலைத்த மொழியாக நின்று கொண்டிருக்கின்றோம். நிலைத்த மொழியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் நமக்கு போதாது, அப்போ நிறைய அடிச்சொற்கள் உருவாக்க வேண்டும். அடிச்சொற்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடிச்சொற்கள் என்னன்னா உங்களுக்கு தெரியும், படி அப்படிங்கிற சொல்ல நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த படிங்கிற ஒரு அடி சொல்லிருந்து படித்தான் ஓடின் படித்தான் படிக்கின்றான் படிப்பான் என்ற மூன்று காலத்தையும் உற்ற சொற்கள் இருக்கின்றது. படித்தனர் என்கிற வினையாளன் பெயர் சொல்லு இருக்கிறது, படித்த மாணவன் என்கிற பெயரச்ச சொல்லும் இருக்கின்றது, படித்து உயர்ந்தான் என்ற வினையச்ச சொல்லும் இருக்கின்றது. அப்போ ஒரு படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து எத்தனை சொற்கள் உருவாகின்றது பார்த்தீர்களா? அதே மாதிரி செல், சென்றான் செல்கின்றான் செல்லான் என்றான் என்ற எதிர்மறை சொல்லும் இருக்கு. சென்று உயர்ந்தான் சென்று கட்டான் சென்று ஆடினான் என எத்தனை உருவாகி கொண்டே போகின்ற சொற்கள். அதே போல் உழை, உழைத்தான் உழைக்கின்றான் உழைப்பான் உழையான் என்றான் உழைத்து உயர்ந்தான். எழு, எழுந்தான் எழுகின்றான் எழுவான் என்றான் எழுவான் எழுதி உயர்ந்தான். அந்த கேள், கேட்டான் கேட்கின்றான் கேட்பான் கேளான் என்றான் கேட்டனர் கேட்டு உயர்ந்தான் கேட்டு வாழ்ந்தான். ஓடு, ஓடினான் ஓடுகின்றான் ஓடான் என்றான் ஓடுவான் என்ற சொற்களும் இருக்கின்றன. ஓடினர் அதுவும் வினையாளரின் பேர் சொற்களும் இருக்கின்றன. நட, நடந்தான் நடக்கின்றான் நடப்பான் நடவான் என்றான் நடந்தனர் நடக்கின்றனர் என இதிலும் பல சொற்கள் உள்ளன. தா, தந்தான் தருகின்றான் தாரான் என்றான் தருவான் தந்தனர் தந்து உயர்ந்தான் தந்த மாணவன். இப்படி சொற்கள் போகின. கொடு, கொடுத்தான் கொடுக்கின்றான் கொடுவான் என்றான் கொடுப்பான் கொடுத்து உயர்ந்தான் கொடுத்து வென்றான். இப்படி சொற்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு 9 சொற்களே நமக்கு இவ்வளவு சொற்களை உருவாக்குகிறது என்றால், அப்போ தமிழ் மொழி அடிச்சொற்கள் இதே மாதிரி நிறைய இதே போன்ற அதிகப்படியான அடிச்சொற்கள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உருவானால்தான் நாம் தமிழ்மொழி வளர்ச்சி அடைந்தது என்ற அடையாளத்தை கொடுக்க முடியும். அப்போ இப்படி பல அடிச்சொற்களை நாமும் உருவாக்க வேண்டும். நமக்குள் மாணவர்கள் சிறுமை போட்டி போட்டு கொண்டு புதிய அடிச்சொற்களை உருவாக்குவோமா என இணைந்து உருவாக்கலாம். அப்போ நம்மிடம் இருக்க திறமை வெளிவரும். சரி, அடிச்சொற்கள். அடுத்து இந்த அடிச்சொற்கள் மட்டும் இருந்தால் மொழி வளர்ச்சி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இந்த அடிச்சொற்களை வச்சு ஒரு செந்தமிழ் அந்தனை இளங்கு மன்னார் என்ன செஞ்சுருக்காருன்னா, தொல்காப்பியத்திலிருந்து ஆனாங்கிற ஒரு சொல்லுக்கு, ஆனாங்கிற ஒரு சொல்லுக்கு 275 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட கேட்குறாங்க மக்கள், இந்த 275 பக்கங்கள் கொண்ட நூலில் இருக்க சொற்களோட ஆனாங்கிற சொல்லுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இனியும் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்க, ஓர் எழுத்துக்கு 275 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமே பத்தலைனா இனியும் சொற்கள் இருக்குன்னா தமிழுள்ள அடிச்சொற்கள் ஒன்றா இரண்டா ஆயிரமா லட்சமா என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கின்றன. இதை போன்று மேலும் மேலும் நான் என்ன செய்ய வேண்டும், புதிய சொற்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மொழியானது நிலைத்த தன்மையும் வளர்ச்சி பெற்ற மொழியாகவும் இருக்க முடியும். இப்போ பாடத்துக்குள்ளே போவோமா? ஓரெழுத்து ஒரு மொழி. பாடத்துக்குள்ளே போய் நம்ம என்ன செய்வோம், தமிழ் மொழியோட சிறப்பையும் பழமையும் பார்ப்போம். மொழி நிலைத்த மொழின்னு சொல்லித்தோம், வளர்ச்சி அடைந்த மொழின்னு சொல்லிட்டோம், முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த ஒரு மொழின்னுங்கிறது என்னாகும், ஒரு தேய்மானத்தையும் பெறக்கூடிய தன்மை இருக்குது. எதுனாலன்னு கேட்டால், நம்ம காலத்தால். என்ன காலம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிறோம் நம் தமிழ் குடியை. அந்த மழை, மழை பெஞ்சு மழையிலிருந்து வெள்ளம் உருண்டு வருந்து, உருண்டு வரும்போது அங்கேருந்து கற்கள்லாம் பெரிய பெரிய கற்கள் கூட உருண்டு வருது. அந்த உருண்டு வரக்கூடிய கற்கள் கீழே வரும்போது உருளை உருளையாக தேய்மானம் பெற்று உருளை கற்களாக இருக்கின்றன. அதே ஒரு சில எல்லா கற்களும் உருண்டு வருகின்றன. ஒரு சில கற்கள் உருண்டு பொடியாகி வயல்வெளியில் வரும்போது என்னவா மாறிடுது, மணலாக இருக்குது.
அதே கல் எங்கே வரும்போது கடல் முகத்துவாரத்துக்கு வரும்போது இன்னும் அது நொய் மணலாயிருது. அந்த நொய் மணலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த கல் எப்போ பிறந்துச்சு, அது எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு கல்லுக்கே இவ்வளவு தேய்மானம் இருக்கும்போது, மொழிக்கு தேய்மானம் என்பது இயற்கை தானே மாணவ செல்வங்களே, அப்போ இது அது கடந்து வந்த காலத்தையும் ஊர்ந்து வந்த இடத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மூத்த மொழியாக நிற்கிறோம், பழமை மிக்க மொழியாக நிற்கிறோம், செழுமை மிக்க மொழியாக நிற்கிறோம். சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த நம்ம நினைக்கிறோம் நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் உருவாச்சா அப்படின்னு கேட்டால், இல்லை, நம்ம தமிழ்மொழியை போன்ற பல என்ன மொழிகள் உருவாகின. அந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு சில மொழிகளை ஏற்றளவில் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அதை படிக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் இயங்கிக்கிட்டு வருது. ஒரு சில மொழிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு சில மொழிகள் ஒரு நூற்றாண்டு இரு நூற்றாண்டு நூல்களை கூட நம்மளால் என்ன செய்ய முடியலை, படிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் தமிழ் கற்ற, தமிழறிந்த, தமிழ் படித்த யாரும் ஒரு நூலை கூட என்னால் படிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நூல் கூட இல்லை. இது தமிழுக்கே உரிய சிறப்பு தானே மாணவ செல்வங்களே. ஏன், நமக்கு எழுத தெரியும், வாசிக்க தெரியும். இதை விட நம்ம பல காலங்களை கடந்து வந்திருக்கோம். ஆனால் கடந்து வந்தப்புறமும் கூட எப்படி கடந்து வந்திருக்கோம், பல மாற்றங்களோடு கடந்து வந்திருக்கோம். முதல்ல எடுத்துக்கோங்க, நம்ம கல்வி முறை எப்படி இருந்துச்சு, குருகுல கல்வி. நீங்களும் நானும் நினச்சாலும் படிக்க முடியாது, அரசன் வீட்டு பிள்ளையும் செல்வந்தர் வீட்டு பிள்ளையும் மட்டும்தான் அந்த குருகுல கல்வியில் போய் படிக்க முடியும். அப்போ அங்கே போய் படிக்கணும். அந்த கல்வி கூட எப்படி இருந்துச்சு காலத்தில், மனநக்கல்வியாக தான் இருந்துச்சு. குரு முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு, மாணவர்கள் அவங்க குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு குரு வந்து இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் வாய்மொழியாக பேசுவாங்க, அதை மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த மனநக்கல்வியாக இருந்தது. நாளடைவில் அந்த மனநக்கல்வி மாணவர்களால் சிறு குறிப்புகளாக எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட சிறு குறிப்புகள் பின்பு உரைநடையாக மாறியது. அப்போ நம்ம சொன்னமே நிலைத்த மொழின்னு, இந்த பேர் சும்மாவாக கிடச்சிச்சு, காலங்கள் மனநக்கல்வியாயி குறிப்புகளாயி உரைநடல் ஆகி பல காலகட்டங்களை கடந்து வந்துள்ளதால் நாம் இன்று நிலைத்த மொழி என்றும் உயர்ந்த மொழி என்றும் வசைப்பாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு இதுதான் நம்ம தமிழ் மொழியின் பேரும் புகழும் பழமையும் சிறப்புமாகும். சரி, அப்போ இந்த தமிழ் உயிரோட்ட தமிழாகவும் இருக்கணும், சிறப்பு தமிழாகவும் இருக்கணும். சரி, இந்த தமிழை பற்றி பேசணும். இப்போ இந்த தமிழ் நமக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்தாது பார்த்தியா, ராமலிங்கனார், அவரை பற்றி அவர் தமிழ் மொழி மீது கொன்ற பற்றை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். என்ன பற்று வைத்திருந்தார் அப்படின்னு கேட்டால், ஒரு தமிழ் இயக்க ஆராய்ச்சி கழகத்திலிருந்து அவளை சொற்பொழிவாட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அவர் போகிறார். அங்கே போன உடனே அழைப்புதலை பார்க்குறாரு. அழைப்புதலை பார்த்துட்டு, ஆ, தனித்தமிழாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கிறார். தனித்தமிழான்னு சொன்ன உடனே என்ன யோசிக்க, ஐயா, இந்த தலைப்பு சரியாக உள்ளதா, இல்லை வேறு செம்மொழி, உயர்தலை செம்மொழி, செவ்வியல் மொழி என தலைப்பை எதையாவது மாற்றி கொடுக்கவா என்று கேட்டார்கள். வேண்டாம் வேண்டாம், இதே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். மேடைக்கு சொற்பொழிவாற்ற சென்றார். அங்கு சென்றவுடன் சொல்கிறார், செந்தமிழும் சிறந்த மொழி, நல்ல தலைப்பு தான், செழுந்தமிழும் நல்ல தலைப்பு தான், உயிரோட்ட தமிழும் நல்ல தலைப்பு தான், உயர்தனி செம்மொழியும் நல்ல தலைப்பு தான், அதில் தனித்தமிழ் என்பது மிக மிக உயர்ந்த தலைப்பு என்று கூறினார். அப்போ ஏனென்றால் தமிழில் உள்ள சொற்கள் செறிவு மிகுந்தவை. நீங்கள் கேட்கலாம், ஆமாம், செறிவு மிகுந்தவைனா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செறிவுனா உள்ள என்ன இருக்கும், நிறைய கருத்துக்கள் பொதிஞ்சு கிடக்கு. நம்மளா சொல்கிறோம், குழந்தைங்க இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்பா கெட்டிக்கார பிள்ளை, ரொம்ப கருத்தாக பேசுகிறாப்பா அப்படின்னு சொல்கிறோம். கருத்தாக பேசுகிறாங்கன்னு நினைத்தோம், நல்லா தெளிவாக அழகாக பெரியவங்க கூச கூட பேச முடியாத சொற்களை எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு உங்களை பாராட்டுறாங்க. அதே மாதிரி தான் தமிழை இளங்குமரனார் பாராட்டுறாரு, செறிந்த மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செறிந்த மொழின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் ஒரு கதையை அவர் சொல்கிறாரு. நான் சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு கல் எனக்கு குத்திருச்சு, நான் புண்படுத்தி என்னை புண்படுத்தி விட்டது, நான் புண்படுத்தப்பட்டேன், கல் என்னை புண்படுத்தியது என்று கூறினார். கூறிவிட்டு அவரே கேட்கின்றார், நான் கூறியது சரியா தவறா? அவரே பதிலையும் சொல்லிக்கிட்டார், தவறு, ஏனென்றால் நான் கல் என்னை குத்தியது என்று சொல்லக்கூடாது, புண்படுத்தியது என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால்
கல்லுக்கு உயிர் இருக்கா? இல்லை. உணர்வு இருக்கா? இல்லை. நல்லது கெட்டது எதுன்னு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா? இல்லை. அப்போ உணர்வில்லாத, உயிர் இல்லாத, நல்லதை கெட்டதை சிந்திக்க இயலாத ஒரு கல் என்னை எப்படி புண்படுத்த முடியும்? அப்படி சொல்லுவதற்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கல் என்னை பண்படுத்தியது என்று சொல்லியிருக்க வேண்டும். அவையில் இருந்த அனைவரும் ஒரு நிமிடம் சிந்தித்தார்கள். என்னடா, கல் பண்படுத்தியதா? எப்படி அப்படிங்கிறது எப்படி என்று கூறிவிட்டு அதற்குரிய பதிலை அவர் கூறுகிறார். கல் என்னை கூறுகிறது, பார்த்துப்போ, ஒதுங்கிப்போ, உன்னை போல் இன்னொருவன் வருவான், அவனும் உன்னை போலவே தடுக்கி விழுவான், அதனால் எடுத்து போட்டு விட்டுப்போ. புரிகிறதா மாணவ செல்வங்களே? என்ன செய்ய சொல்லியிருக்காரு? அந்த கல் அவரை குத்துனது மாதிரி நீ பின்னாடி வர வரையும் குத்துமா. அதனால் அந்த கல் இருக்கிறத பார்த்து போகணுமா நம்ம? அதே நேரத்தில் என்ன சொல், ஒதுங்கியும் போகணும், அந்த கல்லை தூக்கி போட்டுட்டும் போகணும். இப்படி என்னை கல் பண்படுத்தியது என்று கூறுகின்றார். எவ்வளவு ஒரு சிறந்த கருத்து அல்லவா மாணவ செல்வங்களே? சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் வேற. நம்மளை நடக்கும்போது என்ன செய்யணும்? கல் கிடந்தால் அதை எடுத்து போட்டுட்டு போகணும். அது நம்ம கடமையும் கூட இல்லையா? சரி, அந்த அதே அடுத்து கல் என்றால் என்ன சொல்கிறாரு? கல் என்பது கல்லுதல், தோண்டுதல், கிழங்கு கல்லி எடுத்தல். கல்லியே அகழ்ந்து கிழங்கு சும்மா கையை விட்டு இப்படி எடுக்க முடியாது, ஆழமாக தோண்டணும். தோண்ட தோண்ட கிழங்கு வருது. அந்த கிழங்கை கல்லி எடுக்கிறது மாதிரி என்ன செய்யணும்? தோண்டுதல் அப்படிங்கிற பொருளை குடிக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த கல் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு? நான் பெரியவன், நான் சிறந்தவன், என்னை விட உயர்ந்தவன் இல்லை, நான் ஒரு பெரிய படைப்பாளி என்று நான் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா மாணவ செல்வங்களே? அந்த அகந்தையை அகற்ற வேண்டும், அகந்தையை அகற்ற வேண்டும். அப்போ கிழங்கு கல்லி எடுத்தல் என்பது போல் நம்மிடம் இருக்கக்கூடிய அகந்தையை இந்த கல் அகற்றும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அகற்ற வகுப்பறையில் கூட நீங்கள் இருக்கீங்க மாணவர்களே, ஒரு சில மாணவர்கள், நான் தான் இந்த வகுப்பறைக்கு தலைவன், என்ன கேட்காம இந்த வகுப்பறையில் எதுவுமே நடக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் ஓடி வருவான், ஏம்மா நான் அங்கே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஓடி வந்து ஏன்டா அவன்கிட்ட பேசுனேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடிக்கிறான், ஏன் அடித்தம்மா, ஏன்டா அடித்த அப்படின்னு கேட்ட உடனே, அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் நான் என்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்தவங்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனால் அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி சொல்லலைன்னு என்ன செய்வான்? அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் பாதையில் வச்சு அடிப்பான். இந்த மாதிரி ஒரு இது வந்து நல்ல பழக்கங்கள் இல்லை. எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்களே. ஒரு சில மாணவர்கள் அப்படி நான் என்ற ஆணவத்தை அங்கே செலுத்தும் போது வகுப்பறை என்னது அமைதி நிலவுவது இல்லை, நட்பு கிடைப்பது இல்லை. அதனால் நான் என்ற அகந்தையை மாணவர்களாகிய நீங்களும் கிள்ளி எடுக்க வேண்டும். கிழங்கு கிள்ளி எடுத்தாச்சு. கிழங்கு என்ன ஆயிடுச்சு? முத பண்படுத்தியதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு? என்ன அகந்தையை தூக்கி போட சொல்லிட்டார். அடுத்து ஒன்று கல்லு பேசுதான். கல்லு சொல்லுதான், ஏ மனிதா, நீ பெரிய தலைவன் என்று சொல்லாதே, நீ திறமைசாலி என்று சொல்லாதே, நீ உண்மையில் திறமைசாலியாக நீ இருந்திருந்தால் அந்த கல்லை ஒரு சுத்தி கொண்டோ உளி கொண்டோ உடைத்து அழகாக சிற்பமாக மாற்று. அப்படி நீ சிற்பமாக என்னை மாற்றினால் நீயும் உயர்ந்தவனாவாய், நானும் உயர்ந்தவனாவாய், அனைவரும் கோயில் கட்டி வணங்க வருவார்கள், உன்னையும் பாராட்டுவார்கள். நீ திறமைசாலியாக இருந்தால் கல்லாகிய நானும் திறமைசாலியாகிவிடேன், நீ மதிக்கப்படுவனாக இருந்தால் நானும் மதிக்கப்படுவேன். நான் திறமைசாலியாவதும் நீ திறமைசாலியாவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. அதனால் உன்னை உன் திறமையை நீ நல்லவனாக இருந்தால் உன் திறமையை வெளிக்காட்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கருத்து, ஒரு கல், அந்த கல் எவ்வளோ ஒரு பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து சொல்கிறாரு, இந்த கல் அதனால் மாணவர்களாகிய நீங்கள் யாரிடமும் நட்பை வளர்க்கக்கூடாது. அப்படி பகைவர்கள் என்று இருந்தால் அவர்கள் கற்பிக்கும் ஒவ்வொரு பாடமும் நம்மளை பண்படுத்துகிறது என்று நீ நினைக்கின்றாயோ அன்றுவே நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற கருத்தை மிகவும் ஆழ்ந்து கூறினார். அப்போ தமிழ் மீது அவர் எவ்வளவு பற்று கொண்டுள்ளார் என்பது நன்றாக புரிகின்றதா மாணவ செல்வங்களே? நாமளும் ராமலிங்க ஐயாவை போல உயர்ந்தவராக வர வேண்டும், பண்புள்ளவராக வர வேண்டும், தமிழ் பற்று மிக்கவராக வர வேண்டும். அடுத்து அது மட்டுமா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் வள்ளுவர்.
அந்த வள்ளுவரின் குரலை படித்து அவரின்படி வாழ்ந்து காட்டியிருக்காரு. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன செஞ்சிருக்காரு? எட்டு தொகை, பத்து பாட்டு, திருக்குறள், தொல்காப்பியம் என்ற நான்கு நூல்களை, நான் 20 நூல்களை படிச்சிருக்காரு. நாலை சொல்லிட்டு 20 சொல்கிறீங்களாமான்னு நினைக்காதீங்க. எட்டு தொகை 8 நூல்கள், பத்து பாட்டு 10 நூல்கள், திருக்குறள் 1, தொல்காப்பியம் 1, ஆக மொத்தம் 20 நூல்கள். இந்த 20 நூல்களையும் படிச்சிருக்காரு. நூல் படிப்பது என்பது கூட ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த 20 நூல்களையும் படிச்சுட்டு அதில் ஊழ் என்ற எழுத்து 96 முறை வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கற்றல், கசடர கற்றல், நினச்சி பாருங்கள். வேணும்னா புத்தகத்தை எடுத்து எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு கற்க கசடர கற்பவை கற்றபன் நிற்க என்ற வள்ளுவன் குரலுக்கு வாழ்ந்தபடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லுவதை சொல்லும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மாணவ செல்வங்களே. அதே போல் நீங்கள் ஆசிரியர் கொற்றுக்கும் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஆழ்ந்து கற்று கவனமாக கேட்டு மனதில் இருத்தி நல்ல பழக்கங்களையும் தெளிவையும் நாம் பெற வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் மாணவ செல்வங்களே. செந்தமிழ் அந்தனர் எது சிறந்த தமிழ் பற்றுள்ளவர் என்பதை பார்த்தோம். அடுத்து அவர் தமிழ் மீதும் தமிழ் கற்ற புலவர்கள் மீதும் எவ்வளவு பற்று கொண்டுள்ளார் என்பதை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன் மாணவர் செல்வங்களே. அதாவது சினிமா துறையில் செய்திக்கு ஒரு படத்து பிடிப்புக்காக எனக்கு என்ன தேவைப்படுது, பாரிபுலலை பற்றி ஒரு குறிப்பு தேவைப்படுது, அதை ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாரு. பாரிவள்ளல் வேளிர் குடியை சேர்ந்தவர். வேளிர் 7 பேர். அந்த 7 ஒருவர் பாரி. இந்த பாரி பரம்பு மலையை ஆண்டவர். இந்த பரம்பு மலையில் 300 ஊர்கள் உள்ளன. அந்த 300 ஊர்களுக்கும் சொந்தக்காரர் இவர். அந்த 300 ஊர்களையும் ஆண்டு வந்த காலகட்டத்தில் இவர், அது மட்டுமல்லாமல் இவர் இந்த பாரிவள்ளர் முல்லைக்கு தேர் கொடுத்தவர். முல்லை கொடிக்கு எப்படி தேர் கொடுத்தார் என்றால், காட்டு வளம் காண்பதற்காக காட்டுக்குள்ளே சென்றார், கானகம் சென்றார். அங்கே ஒரு முல்லை கொடி பற்றி படர இடமில்லாமல் தடுமாறி கொண்டிருந்தது. அதை கண்டவுடன் தான் ஊர்ந்து வந்த தேரை முல்லை கொடியின் அருகில் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கொடியை அதன் மேல் தூக்கி படர விட்டுவிட்டு கால்நடையாகவே நடந்து அரண்மனை வந்து சேர்ந்தார். அந்த நேரத்தில் இந்த அவரிடமிருந்து அந்த 300 ஊர்களையும் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கும் பரிசிலர்களுக்கும் பரிசாக கொடுத்து விட்டார். பரிசாக கொடுத்ததால் அவர் பரம்பு மலையை விட்டு கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய புலவர், அவருடன் இருந்த புலவர் கபிலர், அவர் பாரியினுடன் இருந்து வருகிறார். அவருடைய நா பாரியை தவிர வேறு எவரையும் வாயால் புகழ்ந்து பாடாது என்ற கொள்கையை கொண்டவர். அதாவது பாரிவள்ளல் மீது மிகுந்த நட்பும் பற்றும் கொண்டவர். அப்படி இருந்த அந்த புலவர் உடன் இருக்கிறார். 300 ஊர்களையும் பரிசு கொடுத்து விட்டார். கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இறங்கி வருகிறார். இதே நேரத்தில் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் பாரிக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். அந்த பெண் மக்களை மனம் செய்ய விரும்பினர். பாரியிடம் அந்த விருப்பத்தை தெரிவித்தனர். ஆனால் பாரிக்கோ அதில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லாததால் என்ன செய்தார்? மனம் கொடுக்க மனம் முடித்து கொடுக்க மறுத்துவிட்டார். உடனே அவர்களுக்கு பாரிவள்ளல் மீது கோபம் வந்தது. கோபம் மூண்டதால் பகை மூண்டது. பகை மூண்டதால் போர் மூன்றது. போர் பாரிவள்ளல்களுக்கும் வள்ளலுக்கும் அவர்களுக்கும் இடையே போர் நடக்கின்றது. அந்த போரில் பாரிவள்ளல் மாண்டார். இதுவரை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ராமலிங்கனார் அடுத்த வரி ஆரம்பிக்கிறார். பாரிவள்ளல் போரில் மாண்டார். அந்த மாண்டவுடன் அனைவரும் வருந்தினர். அந்த கபிலர் என்ற புலவர் உடனே, என் நண்பன் இறந்து விட்டான், நான் இனி ஒரு பொழுது கூட என்ன செய்ய மாட்டேன், உயிர் வாழ மாட்டேன் என்று தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தார். அந்த நேரத்தில் பாரியின் பெண் மக்கள் இருவரும் அவர் கண்ணில் பட்டனர். ஆகா, நமக்கு கடமை உள்ளது,
கடமை முடித்த பின்பே நாம் இதை செய்ய வேண்டும் என நினைத்தார். கடமையை முடிக்க புறப்பட்டார். பாரியின் மக்களை பார்த்தார். ஒரு சுரை கொடி படர்ந்த சிறு குடிசிலில் வாழ்ந்து கொண்டனர். அதற்கு பக்கத்தில் இருந்த குப்பை மேட்டில் நின்று கொண்டு அங்கு சாலையில் போகும் உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருந்தனர். அதை பார்த்த அந்த கபிலர் மீளா துயரத்தில் ஆழ்ந்தார். ஆகா, மாளிகையில் நின்று கொண்டு கடலில் சென்ற கப்பல்களை எண்ணிக்கொண்டிருந்த குழந்தைகள் இன்று குப்பை மேட்டில் நின்று கொண்டு இங்கு செல்கின்ற உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்னே ஒரு கொடுமை என நினைத்து வருந்தினார். பின்பு தன் துயரத்தை அடக்கி கொண்டு இரண்டு பெண்மக்களையும் உடன் அழைத்து சென்று பரம்பு மலையின் கடைசி எல்லையாகிய பரம்புக்குடி, இன்று அது பரம்பக்குடியாக விளங்குகின்றது, அதை கடந்து தாண்டி திருச்சி வழியாக சென்றார். அங்கு விச்சிமலை என்ற ஊர் இருந்தது. அந்த விச்சிமலையில் சிறுவிச்சி என்ற இருவர் ஆட்சி செய்து வந்தனர். அவர்களின் மக்களாகிய மலையமான இருமுடிக்காரின் மக்களாகிய அவர்களுக்கு என்ன செய்கிறார், பாரியின் மக்களை மனம் முடித்து கொடுத்தார். மனம் முடித்து கொடுத்தவுடன் என்ன செய்தார், என் துயரம் நீங்காதா என இறைவனிடம் வேண்டினார். பாரி, என் மீது நீ பரிசிலாக இருந்தாய், அதாவது அன்பாக பழகினாய். நீ பழகிய பழக்கத்திற்கு இது அழகல்ல. நீ அன்று செல்லும் போதே என்னையும் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு கடமை இருந்தது, இப்போது கடமையை முடித்துவிட்டேன். இனி ஒரு நொடி பொழுது கூட நான் இனி என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன் என சொல்லிய மாத்திரத்தில் காட்டினுள் விறகை மூட்டி விறகை வைத்து தீ மூட்டினார். அதனுள் புகுந்து உயிரை மீட்டார், உயிரை மாய்த்தார். நினைத்து பாருங்கள் மாணவ செல்வங்களே, யாருக்காக உயிர் விட்டார்? தன்னுடைய நண்பர் பாரிக்கா உயிர் விட்டார். தமிழ் மீது இதை சொல்லும் பொழுது, இந்த கதையை சொல்வது கூட கதை பழமையான கதை தான். இது நானே எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் ராமலிங்கனார் திரும்பி 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 கேட்ட கதைகள், பார்த்த கதைகள், படித்த கதை தான். ஆனால் அதை எடுத்து சொல்லும்போது அவரை அறியாம அந்த பாரியின் மீது கொண்ட பற்றாலும், கபிலர் மீது கொண்ட பற்றாலும், மொழியின் மேல் மீது கொண்ட பற்றாலும் அவர் கண்ணீர் சாறை சாறையாக வடிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டே இறுதி வரை இந்த கதையை கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது மாணவ செல்வங்களே, ராமலிங்கனார் பாரிவள்ளல் மீதும், அந்த கபிலர் மீதும், நாட்டின் மீதும், தமிழ் மொழியின் மீதும் கொண்ட பற்றுக்கு அளவே இல்லை அல்லவா? ஆகவே இவரை போல் நாமும் ஆழ்ந்த கருத்துள்ளவராக, பன்முகைத்தன்மை கொண்டவராக, மொழி பற்று உள்ளவராக வாழ வேண்டும் என்று, அதற்கு நீங்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன்.